உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, இது ரொம்ப அழகா இருக்குடி. அது அத்த அது வந்து என்ன இதெல்லாம்? இல்ல அத்த, வீட்டுல கொலு வச்சா வீடே ரொம்ப மங்களகரமா இருக்கும். வீட்டுக்கு வர சுமங்களுக்கு எல்லாம் வெத்தலை பாக்க வச்சு கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற சிக்கல் எல்லாம் இல்லாம போயிரும் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது அத்த. ஏய், முதல்ல இப்படி பாட்டி மாதிரி பேசுறத நிப்பாட்டு. என் அக்காக்கு தெரியாதா நல்லது கெட்டது எதுன்னு? நீ எல்லாம் என் அக்காக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் அப்படி எல்லாம் சொல்லல. நம்ம வீட்ல ஒரு குழந்தை வரப்போதுல, எப்பவும் நல்ல வைப்ரேஷன்ல வீடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 9 நாளும் நல்ல பாட்டெல்லாம் பாடி பூஜை எல்லாம் செஞ்சு வரவங்களுக்கு வெத்தலை பாக்க எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணோம்னா வீட்டுல நிம்மதி நிறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் அத்தை இந்த ஏற்பாடையே நான் செஞ்சேன். ஏய், வீட்டுக்கு நிம்மதி வேணும்னா உன்னை வெளியில அனுப்பிச்சாலே போதும். அக்கா, இவ சொல்றானெல்லாம் எதுவும் கேட்டுட்டு இருக்காத. ஏய் இந்திரா, இங்க பாரு, இந்த அம்மாவோட இருக்கிற குழந்தை பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல. அத்தை, நம்ம வீட்ல இப்படி மங்களகரமா நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அத்த. லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதின்னு 3 சாமியும் இந்த நவராத்திரியில நமக்கு அருள் புரியறதா ஐதீகமே இருக்கு. அத்த, நீங்க சொன்னா இதெல்லாம் நான் வைக்கிறேன் அத்த. இல்லன்னா ஏய், என்னடி சும்மா பேசிட்டே இருக்க? இந்த வீட்டுல இதெல்லாம் வழக்கம் கிடையாது. முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் உன் பாட்டி கடுபீடு இருக்குல்ல, அங்க வச்சுக்கோ, சரியா? என் அக்காக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல இதெல்லாம் இருந்தாதானே. ஏய் காவியா, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. ஏய், உள்ள வைன்னு சொன்ன. ஏய், சொல்லிட்டு இருக்க, கேட்க மாட்டியா நீ? ராகினி. அக்கா விடு. வீட்டு நல்லதுக்காக தான் செய்யறேன்னு சொல்றால, கொலு தானே வைக்க போறா? செய்யட்டும் விடு. அக்கா, என்னக்கா சொல்ற நீ? நீங்க வா. அக்கா விடு. காவியா, உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோ. அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, இது போதும், சூப்பரா செஞ்சிடலாம். சரி வா. அக்கா, நீ பாத்துட்டு இருக்க, நான் வரேன். ஓகேடி. அத்தை ஒரு நிமிஷம். என்ன? இல்லத்த, கொலு வச்சா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடணும்ல, வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ?
அதான் இந்த இடம்லாம் கிளீன் பண்ணணும், சோஃபாலாம் நகர்த்தி போட்டு படி வச்சு கட்டணும், அப்புறம் வீடு பூரா கிளீன் பண்ணணும், பூஜை ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணணும். இதெல்லாத்தையுமே நானே பண்ணிடுவேன் அத்தை. அதான் செய்யட்டுமான்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தேன். ஏய் இந்திரா, நீ எப்படி இதெல்லாம் தனியா செய்வ? உன்னால எல்லாம் முடியாது. நீ ஹால் எல்லாம் கிளீன் பண்ணு, நான் வேணா மேல ரூம் எல்லாம் போய் கிளீன் பண்றேன். ஐயோ அக்கா, நீ எல்லாம் ஒண்ணு பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் பாத்துக்கிறேன். சுபாக்கா கூட நீ சாயந்தரம் வந்துருவாங்க. உன்னால தனியா செய்ய முடியாது, நான் ஹெல்ப் பண்றேன். நீ சொன்ன கேளுடி. ஐயோ அக்கா வேண்டாம்க்கா, நானே பாத்துக்கிறேன். ஈஸியா எல்லாம் நானே பண்ணிடுறேன். நான் உன்னை கூட ஹெல்ப் பண்றேன், நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? காவியா, என்ன நீ அத அவளே செஞ்சுக்கிறேன்னு சொல்றல? விடு, வயித்து புள்ளக்காரி நீ, நீ கஷ்டப்பட வேண்டாம். இல்லத்த, இவ ஒருத்தையே செஞ்சானா சாயந்தரம் எல்லாரும் வரதுக்குள்ள எல்லாமே செய்ய முடியாது, ரொம்ப லேட் ஆயிடும். அதான் நானும் அவ கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்றத. சும்மா இரு, விடுன்னு சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். சும்மா இருந்தா போதும். சரி, நீ செய்ய வேண்டாம். இந்திரா பூஜை ரூம் ஹால் எல்லாம் பாத்துக்கிட்டோம். மத்தவங்க எல்லாம் அவங்க உங்க ரூமை கிளீன் பண்ணிடுங்க. இந்த சின்ன பசங்க எல்லாம் ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் போற மாதிரி இப்படி டிரஸ் பண்ணிட்டு வந்திருக்கே? டிரஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? ஹலோ கௌதம், நம்ம ரூமை மொத்தமா கிளீன் பண்ண வந்திருக்கேன். ஏண்டி, உன்னை எக்ஸாமுக்கு படிக்க சொன்னா கிளீன் பண்றன்னு தொடப்பத்தெல்லாம் தூக்கி அலைஞ்சிட்டு இருக்க? அதெல்லாம் காலையிலேயே எழுந்திருச்சு என் போர்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இந்திராவை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கௌதம்? ஐயோ, ஹலோ, இருங்க. அம்மா, எதுக்கு இப்ப இந்த தொடப்பமும் கையுமா காலங்காத்தாலே சுத்திட்டு இருக்க? ஐயோ கௌதம், உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வீட்ல கொலு வைக்க போறோம். அதுக்காக தான் வீடெல்லாம் மொத்தமா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடிப்படி ஃபுல்லா பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்களே, அதுவா? கௌதம் கலாய்க்காத, நாம அதுக்காக தனியா படிக்கட்டு எல்லாம் வைக்க போறோம். நம்ம வீட்லயா? ஆஹா, இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.